இந்த வீடியோல கல்யாண முருங்கை மரத்தோட மருத்துவ குணங்களை பத்தி சித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீங்காரம் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மரத்துக்கு நிறைய பெயர் உண்டு. முள்முருங்கை, முருக்கமரம், கல்யாண முருக்கன், முள்முருக்கு. இதோட இலைங்க அகலமா நல்ல பச்சை நிறத்துல இருக்கும். இதோட பூக்கள் நல்ல பளிச்சுன சிவப்பு நிறத்துல இருக்கும். மரம் நல்ல உயரமா கிட்டத்தட்ட 70 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதோட காய்கள் அவரக்காய் மாதிரி இருக்கும். ஆனா உருளை வடிவத்துல கொஞ்சம் நீளமா இருக்கும். இந்த மரத்தை வளர்க்க நினைக்கிறவங்க விதைகளை வச்சு பயிரிடுறதை விட இதோட கிளைகளை ஒடிச்சு வச்சாலே ரொம்ப சுலபமா முளைச்சி மரமாயிடும். ஒரு காலத்துல வயல்வெளியில வேலியா பயன்படுத்தினது உண்டு. முருங்கை மரத்தை வளர்க்குற மாதிரி ஒரு காலத்துல வீடுகள்ல சாதாரணமாகவே வளர்த்துருக்காங்க. இந்து நாளிதழ்ல அரசு சித்த மருத்துவர் டாக்டர் வி விக்ரம்குமார் இந்த மரத்தோட மருத்துவ குணம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவர் சொல்லக்கூடியதை வச்சு பார்க்கும்போது இந்த முழு தாவரமும் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்குது. இந்த மரம் முழுக்கவும் காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் உள்ளது. இந்த மரத்தோட இலை, விதை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது. காரணம், இவைகள் இருக்கக்கூடிய ஒரு வகை வேதிப்பொருள். பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த மரத்தை நடணும் அப்படிங்கிறது மரபாகவே இருந்திருக்கு. கல்யாண முருங்கை மரத்தை மகளிர் நல மருத்துவர்னு கூட சொல்லலாம். இந்த மரமே பெண்களுக்கு வரக்கூடிய வலி வேதனைகள் இருந்து அவங்கள காக்குதான். சித்த மருத்துவத்துல குழந்தை பேறு பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ மூலிகைகள் இருக்கு. அதுல இந்த கல்யாண முருங்கை முக்கியமான இடத்துல இருக்கு. சரி, இப்போ இதோட இலைகளுக்கு உள்ள மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த மரத்தோட இலைங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நிறைய சிறுநீரை உற்பத்தி செய்ய துணையா இருக்குதான். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மலம் இலக்கியா செயல்படும். சிலருக்கு தாய்ப்பால் தட்டுப்பாடு ஏற்படுறதுண்டு, அவங்களுக்கு தாய்ப்பால் பெருக்கும். மாதம் விலக்கு தாமதமாகறவங்களுக்கு மாதவிலக்க தூண்டும். கல்யாண முருங்கையோட இலைய சின்ன வெங்காயத்தோட சேர்த்து அரிசி மாவுல பிசைஞ்சு அடை சுட்டு சாப்பிடலாம். மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறவங்களுக்கு நல்லது. இலைகளை பறிச்சு பாசி பருப்போட சேர்த்து கடைஞ்சி தேங்காய் எண்ணெய் கொண்டு தாளிச்சு பருப்பு கீரையா கூட சாப்பிடலாம். தாய்ப்பால் தட்டுப்பாடு நீங்கும். இலைகளை இடிச்சு சூப் செஞ்சு குடிச்சா சிறுநீர் எரிச்சல் உள்ளவங்களுக்கு சிரமம் இல்லாம சிறுநீர் வெளியேறும். உடல் எடை அதிகரிக்காம இருக்க இதன் இலை சாற்றோட பனவெல்லம் கலந்து அவ்வப்போது பருகலாம். இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். இந்த திருக்குறளுக்கு பொருள், கற்றத பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில விளக்கி சொல்ல முடியாதவர் கொத்தாக மலர்ந்தாலும் மனம் கமிழாத மலரை போன்றவர். அதே போல இந்த மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் கொத்தாக மலரும், அழகாக இருக்கும், ஆனா மனம் இருக்காது. இந்த மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதான். காய்ச்சல் சரியாக இந்த மரத்தோட பட்டையை பயன்படுத்துறாங்க. குடல் புழுக்களை கொல்லும். சிலருக்கு தசப்பிடிப்பு ஏற்படும், அவங்களுக்கு தசை இழக செய்ய இந்த மரப்பட்டை சாரத்தை பயன்படுத்துறாங்க. வயது முதிர்ச்சி காரணமா ஏற்படும் எலும்பு அடர்த்தி குறைபாட்டை இது தள்ளி போடுமா. உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உட்கரிக்க இது உதவுதான். அகத்தியர் குணவாகட குறிப்புகள் மூலமா கருப்பையில உண்டாகும் இரத்த கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதை நாம தெரிஞ்சுக்கலாம். இதோட மரப்பட்டைகளை வீக்கங்களில் வைத்து கட்டும் நடைமுறை பல நாடுகள்ல பாரம்பரிய மருத்துவத்துல உண்டு. இதோட விதைகள் மலமிழக்கும் தன்மை கொண்டது. அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் பாக்கெட் பாக்கெட்டா போட்டு விற்கிறாங்க. சிலருக்கு நீண்ட நாட்களா குடற்பூச்சிகள் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படலாம். அவங்க இதோட விதைகளை நல்லா பொடி செஞ்சு அதோட பனவெல்லத்தையும் சேர்த்து ராத்திரியில சாப்பிடணும். காலையில வெறும் வயித்துல விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். குடற்பூச்சிகள் வெளியேறிடும். சித்த மருத்துவத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கிறதா இந்த மருத்துவர் சொல்றாரு. அதாவது, இதோட வேர்பட்டைய கஷாயமிட்டு குடிச்சிட்டு வந்தா நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுல இருக்குமா. இந்த மரம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், இதுல இருக்கக்கூடிய எரிகிரிஸ்டாகேலின் அப்படிங்கிற ஒரு வித வேதிப்பொருள் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் ஆற்றல் கொண்டதா இருக்குன்னு குறிப்பிடுதான். முள்ளு முறுக்கத்தான் மோதுகின்ற குண்மம், அக்கரம், வாய்வேக்காடு எனும் பாடல் மூலமா வாய்ப்புண்ணுக்கும் வயிற்று புண்ணுக்கும் இதோட இலைகள் சிறந்த மருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இதோட இலைகளோட மணத்தக்காளி இலைகளையும் பருப்பையும் சேர்த்து கீரையா கடைஞ்சி சாப்பிடலாம்னு சொல்றாரு.
இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தவறாம கிடைக்கணும்னா இந்த இறங்காரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.